வணக்கம் உறவுகளே, வணக்கம் வணக்கம். ஜான் பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியாக நேற்று தினத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் வந்து அவருக்கு வந்து அதிமுக சீட்டு கொடுக்கல. அவங்க விருப்பப்படிக்கு அவருக்கு சீட்டு வேறு தொகுதியில் கொடுத்ததுனால அவர் வந்து தோல்வியடைஞ்சேன்னு சொல்கிறாரு. இது அதிமுக சதின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையில் சொல்லப்போனால் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய வெற்றி வேட்பாளர்களுக்கு வந்து சரியான இடங்களில் இவர்கள் வந்து அந்த தொகுதியை ஒதுக்காததுனால வந்து விளைவு இந்த தோல்வியடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் கூட்டணி வியூகம் அமைக்காதனால இவங்க தோல்வியடைந்தாங்க. சிறுதுரும் மல்குத்தோன்னு சொல்கிறது போல் இவர்கள் வந்து சில கட்சிகளை வந்து கொஞ்சம் உள்ள வச்சுருந்துருக்கலாம். நாம் நிறைய செஞ்சுருக்கோம், மக்கள் வந்து நம்ம மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்குள்ளே வந்துட்டு, அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டார்கள். அதாவது இந்த ஒரு இரண்டு சிறிய கட்சிகளை வந்து உள்ள வச்சுருந்தா கூட கண்டிப்பாக சொற்ப ஓட்டில் தான் தோற்றுருக்காங்க. அந்த கட்சியோட ஓட்டு ஒரு 1000-2000 ஓட்டு விழுந்திருந்தால் கூட இவர்கள் ஜெயித்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் இருந்த இடங்களில் அதிமுக வந்து அதிக அளவில் பிரச்சாரங்கள் செய்யவில்லை. அது ஒன்று, அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை வந்து இவர்கள் வந்து போட்டி காழ்ப்புணர்ச்சி எல்லாம் மறந்து கொஞ்சம் பிரச்சாரம் செஞ்சு பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இன்னும் கூடுதல் இடங்கள் கிடைத்திருக்கும். அதை வந்து இவர்களே அவர்களை கெடுத்து விட்டார்கள் சொல்லணும். அதேபோல் ஜான்பாண்டி அவர்கள் சொல்கிறார், கூட்டணியாக இல்லையாங்கிறது அப்புறம் தான் முடிவு பண்ணுவோம், இனி ஒரு தேர்தலில். ஆனால் எங்களுடைய நட்பு தொடர்னு சொல்லியிருக்கார். உண்மையில் ஜான்பாண்டியன் நல்ல மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரச்சாரம் பண்ணார். அதாவது அதிமுகவுக்கு எல்லா தொகுதியிலையும் அவருடைய கட்சி சார்ந்த மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்தந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா அருமையாக பிரச்சாரம் செய்தார். அதாவது நல்ல மனுஷன், வெளிப்படையாக பேசுவார். ஒரு காலங்களில் வந்து ஜான்பாண்டியன்னாலே கொஞ்சம் தென் மாவட்டங்களில் சிலருக்கு வந்து பிடிக்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ அவர் வந்து எல்லா துவேஷத்தையும் விட்டுட்டார். இப்போ வந்து அந்த ஜாதிய பாகுபாடுகள் எதுவுமே இல்லை அவர் இடத்துல. அவர் வந்து கிருஷ்ணசாமி ரெண்டு பேருமே நல்ல மனிதர்கள். அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. அதை வந்து இவங்களால் நல்லா பயன்படுத்தியிருக்கணும் அந்த தேர்தலில். அதை பயன்படுத்த தவறியதாக இருந்தாலும் தோல்வி. கிருஷ்ணசாமி ஐயா வந்து அவர் வந்து தேர்தலுக்கு முன்பே விரக்தி ஆகிட்டார். அவர் கூப்பிட்டு பேசியிருந்திருக்கலாம். இவர்கள் வந்து நிறைய சொதப்பல் சொதப்பிட்டாங்க. சொதப்பல்னால் ஒரு ஆணவமானு தெரியும். அதாவது சிலருக்கு வந்து கொஞ்சம் கண்ணை மறைச்சிரும், சில இடங்களில் நம்ம தான் அப்படின்னு. அந்த எண்ணம் வரக்கூடாது. வந்தால் யாராக இருந்தாலும் உஸ்வானம் ஆயிடும். நன்றி உறவுகளே திருச்சி நம்மளும் உணர்ச்சுவேன்.